மகாபாரதத்தில் தானம் வீரம் நட்பு இது போன்ற பல விஷயத்திற்கும் எடுத்துக்காட்டுனா அது கர்ணன் தாங்க தன்னோட வாழ்நாளில் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து சிறந்த வீரனுக்கு உதாரணமா இருந்தாரு இந்த பதிவுல கர்ணன் போருக்கு முன்னாடி கிருஷ்ணரிடம் கேட்ட மூன்று சத்தியம் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் கர்ணன் மகாபாரதத்துல வீரமிக்க வீரன் தன்னோட நண்பனுக்காக கௌரவர்கள் பக்கம் இருந்து போரிட்டாரு இருந்தாலும் கூட கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தவரா கர்ணன் இருந்தார் காரணம் கர்ணன் தானத்தில் சிறந்தவர் துணிச்சலான போர்வீரன் வில்வித்தையின் மேல் மிகுந்த ஆர்வம் கொண்ட கர்ணன் சிறு வயதிலேயே பல்வேறு இன்னல்களை அனுபவித்தார் குந்தி மூத்த புதல்வரான கர்ணன் சூரிய தேவரோட ஆசிர்வாதமா பிறந்ததால சூரிய புத்திர கர்ணன் அப்படினு அழைக்கப்பட்டாரு தன்னோட மகனை பாதுகாக்க அவருக்கு கவச குண்டலங்களை கொடுத்தாரு அதன் மூலம் கர்ணனை யாராலும் வெல்ல முடியாது அவரோட கொடைத்தன்மை காரணமா தன்வீர் கர்ணன் அப்படின்னும் அழைக்கப்பட்டாரு கிருஷ்ணரும் இந்திரதேவரும் கர்ணனுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்தாங்க கர்ணன் சூரிய பகவானை கங்கையில இருந்து வணங்கும் போது யார் எதை கேட்டாலும் அவற்றை தானமாக கொடுத்து கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் எச்சரிக்கிறாரு இந்திரதேவன் உனது கவச குண்டலத்தை தானம் பெற வருவார் அப்படின்னும் அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு மகாபாரத போர்ல அர்ஜுனனும் கர்ணனும் பகைவர்னு நமக்கு தெரியும் அர்ஜுனனோட தந்தையான தேவர் கர்ணனோட கவச குண்டலத்தை தானமாக பெற்றுவிட்டால் அவருடைய பலம் குறைந்து விடும் நினைச்சு பிராமணர் போறாரு இத சூரிய தேவர் மூலமா அறிந்து கொண்ட கர்ணன் கவச குண்டலத்தை கொடுக்க அடுத்த நாள் சூரிய பகவானை வணங்கும் வேலையில ஒரு பிராமணர் வந்து கர்ணன் கிட்ட கவச குண்டலத்தை கர்ணனும் மகிழ்ச்சியோடு அறுத்து கொடுத்தாரு கர்ணனோட பெருந்தன்மையை கண்டு ஆச்சரிய அடைந்த இந்திர தேவர் அதற்கு ஈடா ஒரு தெய்வீக அஸ்திரம் அதாவது வாசவி சக்தி அஸ்திரத்தை கொடுத்தாரு இதை இந்திர தேவரே கொடுத்தாரு கர்ணன் கேட்டு வாங்கல இந்த அஸ்திரம் கொடுத்து போது உன் எதிரி யாராக இருந்தாலும் இதை உபயோகித்தால் அவர்களை நிச்சயம் கொள்ளும் கர்ணன் விட தீர்மானித்து கர்ணனும் கிருஷ்ணரும் போருக்கு முன்னாடி அவரோட ரகசியத்தை சொல்லும் போது கிருஷ்ணர் அவருக்கு முன்னாடி வந்து கர்ணனோட இறுதி விருப்பத்தை கேட்கிறாரு அப்ப கர்ணன் மூன்று வாக்குறுதிகளை கேட்டாரு அதுல முதலாவது வாசுதேவா திருமணமாகாத குந்தி தேவிக்கு சூரிய பகவானின் வரமாக நான் பிறந்தேன் திருமணமாகாமல் குழந்தை பெற்றதால் மற்றவர்களின் அவச்சொல்லை கருத்தில் கொண்டு சமூகத்தின் பார்வையிலிருந்து என்னை மறைத்து கங்கையில் விட்டால் எனது தாய் இதனால் சூத புத்திரனாக அதிரதனின் மகனாக வளர்ந்து பல்வேறு இடங்களில் பாரபட்சம் காட்டி அவமதித்தார்கள் குரு துரோணரும் என்னை மாணவராக ஏற்க மறுத்தது ஒரு பாரபட்சம் சூத புத்திரனை மணக்க மாட்டேன் என நிராகரித்தது கிருஷ்ணா எனக்கு வாக்குறுதியை கொடு எதிர்காலத்தில் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும் நான் அனுபவித்த வேத

அது பாவங்கள் இல்லாத தூய்மையான இடமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார் மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரோட வழிகாட்டுதல் படி துரியோதனன் கர்ணனோட உடலை தகனம் செய்தார் அதுதான் இப்போ கர்ண பிரயாகம் அழைக்கப்படுது இதுதான் போருக்கு முன்னாடி கர்ணன் கிருஷ்ணரிடம் கேட்ட மூன்று வாக்குறுதிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமாக கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி